தங்களை தாழ்த்தி தம்மை தக்கிசி ஜபம் பண்ணி பிரார்த்தனை மாடி வாங்க வரந்து பாருங்க முதல்ல தாழ்த்துன்றார் முதல் தக்கிஸ்கொள் தன்னை தாழ்த்த கற்றுக்கிறோம் வாங்க முதல் தம்மை தக்கிஸ்கொள் இரண்டாவது ஜபம் பண்ணி இரண்டாவது பிரார்த்தனை மாடி மூன்றாவது சொல்றாரு என் முகத்தை தேடி மூர்னது நன்ன தரிசனவன பயசோதாதரே நாலாவது சொல்றாரு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நாலக்னே தம்ம கெட்ட நடத்தின் விட்டு எது பொல்லாத வழி யாவது கெட்ட நடத்த நீங்க தான் போய் கத்திட்டு கேட்கணும் நீவே தேவரத்தர் கேள்வி உங்க வாழ்க்கையில அவருக்கு அவருக்குன்னு வைத்திருக்கிற வழியை விட்டு பொல்லாத வழி எதுன்னு நான் சொல்ல முடியாது கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்ல முடியும் தேவரீட்டத்தக்க மார்க்கம்னு விட்டு இது கெட்ட மார்க்கம் தான் நான் எழுதிக்காகல நீவே கேள்வி அது கர்த்தரே உங்களுக்கு சொல்லுவாரு தேவரே சுவத்தா எழுக்கணும் எந்த வழியை விடணும் யாவ மார்க்கம் எந்த பொல்லாத வழியை விட்டுட்டு வெளியில வா கெட்ட மார்க்கம்னு விட்டு உறக்க நாலு காரியம் நல்லா இருக்குது பாரு நாலு காரியங்கள் தன்னை தாழ்த்து சொல்றாரு தம்மன் தகிஸ்கொள்ள ஜெபம்னு சொல்றாரு பிரார்த்தி சொல்லு முகத்தை தேடுன்றாரு தர்ஷன பயசு பொல்லாத வழியை விடு கெட்ட மார்க்கம் விடு என்ன ஆண்டவர் பொல்லாத வழி ஏன் தேவர கெட்ட மார்க்கம் உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட பேசுறாரு அது நிமிகே கொத்திருத்ததே தேவர் மாத்தா ஆண்டவர் கிட்ட போகும்போது பொல்லாத வழியில இருந்து உங்களை வெளியில கொண்டு வர தேவரத்ர ஓகுவாக நீமன கெட்ட மார்க்கம் தான் உரத்தர் அதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க நந்திரவா கேள்தா அதுக்கு அப்புறம் அவரே சொல்றாரு பொல்லாத விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பயசு தாதரே நானும் பரலோகத்தின் லாலிசி மூணு காரியத்தை அவர் சொல்றாரு இப்போ மூணு காரிய காத்துனேன் நான் கேட்டு நான் லாலிசி முதலாவது வார்த்தை நான் கேட்டு முதலே பத நான் லாலிசி அவர்கள் பாவத்தை மன்னித்து இரண்டாவது அவர பாப்பகளும் க்ஷமி மூன்றாவது அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் மூன்றாவது அவர் தேசத்தில் ஆரோக்கியத்தை நாலு காரியத்தை நம்மட்ட சொல்றாரு நாலு காரிய நம்மளே மூணு காரியத்தை அவர் நமக்காக செய்றார் மூணு காரிய ஆத்தனும் ஆர்த்தன அவர் ஒன்னு சொல்றார் உன்னை தாழ்த்து ஒன்று எழுத்தன தக்கிஸ்கோ ஜபம் பண்ணு பிரார்த்திசு கொள்ளாத வழியை விடு என் முகத்தை தேடு நான் முக தர்ஷனம் கொள்ளாத வழியை விடு கெட்ட மார்க்கம் விடு சொல்லுங்க என்ன தன்னை தாழ்த்து எழுறி தக்கிஸ்கொள்ளி சொல்லுங்க தன்னை தேசத்துக்கு எவ்வளோ அழகாக கர்த்தர் சொல்லி தராரு உத்தமாக தேவர் எழுக்கோட்டேன் அப்போ பாருங்க விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க அந்த விசாரங்கள்னு அர்த்தம் அடுக்க உபவாசம்ன்றது நம்மளை பாரப்படுத்துறது அல்ல உபவாசம்ன்றது நம்ம பாரப்படுத்துறது உபவாசம்ன்றது நமக்கு தேவன் உதவி செய்கிற ஒரு இடமாவே வச்சிருக்கிறாரு உபவாசம்ன்றது நமக்கு சகாயம் ஆடுவந்த ஒரு ஸ்தலவாய் தேவர் நல்ல இடம் பாருங்க உலகத்துல தனித்து தேவனிடத்துல போய் உட்காருது நல்லது ஏகாந்தவாய் தேவர் வந்து குளித்துக் கொள்வது ஒள்ளது அவர் என்னோட டீல் பண்றாரு ஆத்தன் நன்னு கிரியமாடு என்னுடைய மனதை டீல் பண்றாரு மனசனு கிரியமாடு டீல் பண்றாரு நன்ன ஆத்மானு கிரியமாடு அவருடைய வார்த்தையை கொண்டு எனக்கு டீல் பண்றாரு தன்னை வாக்கியம் நிட்டு நான் பிரசனத்தை கொண்டு என்ன டீல் பண்றாரு தன்னை சாநித்தியத்தின் கிரியமாடு அப்ப தேவ சமூகத்துல தேவனத்துல வந்து அமர்ந்து இருக்கிறதுல அமர்ந்து உபவாசிக்கிறதுல வந்து பாருங்க வெற்றி உண்டே ஒளிய தோல்வி இல்ல தேவர சமூகத்தில் வந்து உபவாசமாடி குளித்துக் கொள்வாக சோல் அன்னது இருதே ஜெயம் உண்டாகும்.